வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மில்லட்டில் சோளமாவு அப்பர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறையா வீடியோ போட்டிருக்கேன், மனுஷன் டிப்ஸ் போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் கோதுமை மாவில் தோசை ரெசிபி போட்டிருக்கேங்க, அந்த வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்க்குறீங்க சந்தோஷம், வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேங்க. வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அப்பம்னாலே அரிசி மாவில் தான் நாங்கள் அப்பம் சுட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம மில்லட்ஸ்லேயும் அப்பம் போட்டு சாப்பிடலாங்க. நான் ஒரு கிளாஸ் சோளம் எடுத்துருக்கேங்க, அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பச்சரி எடுத்திருக்கேன், அதே கிளாஸில் அரை கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இதை நம்ம 3 மணி நேரம் ஊறவும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்பத்துக்கு இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரிசி எடுத்த கிளாஸுக்கே 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் துருவுனு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து நம்ம தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை அரைச்சாச்சுங்க, அதிலே நம்ம அரிசி இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க சோளத்தை எல்லாத்தையும். இப்போ இது நம்ம ஊற வச்ச தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாங்க, நல்ல தண்ணி தான் ஊற வச்சதுனால. இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சுங்க, ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாத்திரத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சி நல்லா வலித்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கை விட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் மாவு இருக்கட்டும்ங்க, புளிக்கட்டும். இப்போ மாவு நமக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவு எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா மாவு நல்லா புளிச்சிருக்குங்க. அப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டு, எப்பயும் நம்ம அப்பம் ஊற்றுவோம் பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாங்க. வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா, இந்த அளவுக்கு நமக்கு அப்பமாவும் இருக்கணுங்க. இப்போ அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாங்க, பார்த்தீங்களா அப்பம் ரெடியாக இருக்குங்க. அருமையான சோலை மாவு அப்பம் ஊற்றி அடிச்சாச்சுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக அருமையாக சோளை மாவு அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லா அப்பம் மாதிரியே இருக்குங்க. சோளை மாவு அப்பம் தேங்காய் பாலுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இதுக்கு எதனால் வெஜிடபிள் குருமா உங்களுக்கு பிடிச்சது எதனால் வச்சு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.